ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சூப்பர் சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம செய்ய போறோம்னா, சிக்கன் சில்லி சுக்கா. இதுக்கு வந்து வெறும் சிக்கன் வந்து ஃப்ளஷ்ஷா அந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு நான் கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து என்னென்ன ஆட் பண்ணும் அப்படின்றத வாங்க பாக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெறும் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், கரம் மசாலா, தனியாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து சிக்கன்ல போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வைக்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஊற வைக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஹாஃப் அன் அவர் நம்ம ஊற வைப்போம். அதுக்கப்புறம் என்ன மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ணுறதுன்றத நம்ம பார்ப்போம். வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், பெப்பர் கொஞ்சம், சோம்பு, சீரகம், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு அரிசி எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து ட்ரையாக நல்லா வறுத்துட்டு இதை பவுடர் பண்ணணும். இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயை வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து வச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துட்டு நம்ம மிக்சியில் வந்து பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணிப்போம். அப்போ தான் சுக்கா வந்து சூப்பராக வரும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது, கருகா நல்லா இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக வறுத்தா போதும். இந்த மாதிரி வறுத்த பிறகு நான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பவுடர் வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. இது அப்படியே மூடி வச்சுருங்க, நம்ம கடைசியாக அதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்து போகிறோம் குட்டி குட்டியாக. இப்போது வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். ரெண்டையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பாதி டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த வெங்காயம் தான் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த வெங்காயத்தை என்ன பண்ணுறேன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. சரி வாங்க, இப்போ வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன், அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றின பிறகு சூடான பிறகு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம வெங்காயம் பாதி டிவைட் பண்ணி வச்சுருக்கோம்லையே, அதில் கொஞ்சம் மட்டும் இப்போ போடுவோம். போட்டு நல்லா வதக்கணும். இதை இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் தட்டி எடுத்துருக்கேன். நீ கிரைண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து வெங்காயம் வதங்கணும்னு அதில் போடலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்லையே, அதை ஆட் பண்ணிடலாம். நம்ம இதில் தண்ணியை ஆட் பண்ண போகிறதில்ல, அதுக்காக நான் இடித்து போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி அப்படியே இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அப்படியே லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. தண்ணி இறங்கி தண்ணி வந்து நிற்கும் மேலே. ஸோ அப்புறம் ஓப்பன் பண்ணி மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் இருக்கு பாருங்கள். இந்த தண்ணியில் இது வந்துடும். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை, சிம்பிளும் ஆட் பண்ண வேண்டாம். இதிலே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம கலர் வெட்டி மூடி வச்சுக்கலாம். அப்படியே சிக்கன் நல்லா வெந்து போயிடும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி இருந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துருக்கு. நல்லா இது வந்து எப்பயுமே நீங்கள் வந்து திக்கான பேனு, திக்கான கடாய் அது மாதிரி எடுத்தால் தான் சுக்காலாம் சூப்பராக பண்ண முடியும். ஸோ அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. இல்லை நான்ஸ்டிக் பேன் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா சுண்டி நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பொடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அதில் ஊறட்டும். பாருங்கள், பவுடர் போட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆனியனும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் நான் கடைசியாக கொஞ்சம் ஆனியன் போடுறது காரணம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வச்சிடலாம். வச்ச பிறகு உங்களோட சுக்கா வந்து ரெடி ஆகிடும். நம்மளோட சூப்பரான சில்லி வந்து சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. இதை வந்து உங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டேஸ்டியான யம்மியான சிக்கன் சில்லி சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், செம்ம சூப்பராக வரும்.
ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.